பகவானுடைய திருவருளினால் பெரும் கருணையினால் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாகவும் பொன்னாளாகவும் அவருடைய திருநாமத்தோடு ஆரம்பித்து முடிந்தவரை மீதி நாளை அவருடைய நாமத்தினாலும் சேவையினாலும் நிரப்பி வருகிறோம். பகவான் சொல்லியிருக்கிறார், உங்களால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தால் போதும், மற்றவற்றை என் தந்தை பார்த்து கொள்வார். எவ்வளவு பெரிய வாக்குறுதி நமக்கு, எப்பேற்பட்ட கருணை. ஒவ்வொருவரும் இவ்வளவு செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், எத்தனையோ கெடுபிடிகள் இருக்கும் சாதனையில். ஆனால் நம் பகவான் மிகவும் எளிமையாக சொல்லிவிட்டார். ஏனென்றால் அவருடைய நாமத்தை நாம் சொல்கிறோம். அவருடைய நாமத்தை நாம் சொல்ல சொல்ல ஆழமாய் அவர் உள்ளே இறங்கி முற்றிலும் நம்மை மாற்றி அவராகவே நம்மை ஆக்கிவிடுவார். அவராகவே நம்மை ஆக்குவது என்பது அவரை போல் நாம் நடைமுறை பாவனையை மாற்றிக்கொள்வது என்பது அல்ல. அவர் உள்ளே இருக்கும் அந்த தபோபலம், இந்த நெருப்பாய் கணிந்து கொண்டிருக்கும் அவருடைய சக்தி, அவருடைய தூய்மை, இவையெல்லாம் நமக்கும் வந்து சேரும். அவருடைய நாம தாமரைகளை அவருடைய பொற்பாதங்களில் நாம் சமர்ப்பித்து விட்டோம். நேற்றைக்கு காலையில் நம்முடைய குடியரசு தினத்தை பற்றி ஒன்றும் சொல்லாமல் போய்விட்டது. நம்முடைய பகவானை பற்றி, அவருடைய உபதேசங்களை பற்றி பார்த்து விட்டோம். நேற்று மாலை சிறிதளவு ஆங்கிலத்தில் சொன்னேன். இன்று மாலை நாம் இன்று காலை அதை சிறிதளவாவது பார்க்காமல் போகக்கூடாது. இது முக்கியம். பகவானுக்கு நம்முடைய சுதந்திர தினத்தை எல்லோரும் உற்சாகமாய் கொண்டாடுவது, நம்முடைய குடியரசு தினத்தை எல்லோரும் உற்சாகமாய் கொண்டாடுவது, அந்த நம்முடைய நாட்டு மணிக்கொடிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அன்றைய தினத்தில் அந்த பெரும் தியாகிகள் எவ்வளவு தியாகம் அவர்கள் செய்திருக்கிறார்கள், நமக்கு சில பேரை பற்றி தான் தெரிய வந்தது. முன்னால் இருக்கும் பெரிய தலைவர்களை பற்றி நமக்கு தெரிந்தது. நமக்கு தெரியாமல் எத்தனையோ பேர்கள், ஆயிரக்கணக்கானோர் சித்திரவதைப்பட்டு தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்து நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்கள். அத்தனை அடிபட்டார்கள். தினம் தினம் எப்படி பொழுது விடியுமோ, என்ன நடக்குமோ என்று திகிலோடு வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் அவரவர்கள் வீட்டில் யாரேனும் ஒருவர் அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பார், மற்றவர்கள் எல்லோருக்கும் பெரும் திகில்தான், பயம்தான். அந்த காட்சிகளையெல்லாம், அதை பற்றியெல்லாம் நாம் படிக்கும் பொழுது, அதே போல் இன்றைக்கு எல்லையில் நம்முடைய நாட்டை காத்து வரும் ஜவான்களை பற்றி படிக்கும் பொழுதும் நம்மால் கண்ணீர் விடாமல் இருக்க முடியும். தியாகத்தை அடிப்படையாக கொண்டு பிறந்ததுதான் நம்முடைய சுதந்திரம். இதை காப்பாற்றிக் கொள்வது நம் கையில் இருக்கிறது. இந்த சுதந்திரத்தை மிக சிறப்பாக முன்னேற்றத்தோடு மேலும் மேலும் எடுத்து செல்வது நம் கையிலும், நமக்கு அடுத்து வரும் தலைமுறையினர் இப்படி படிப்படியாக இந்த பொறுப்பு இருக்கிறது. அதனால் இந்த தினங்களில் கொண்டாடுவது என்பது இதற்காக உழைத்து பல இன்னல்களை பட்டு சித்திரவதைகளை அனுபவித்து நமக்கு இந்த உரிமையை வாங்கி கொடுத்த அந்த பெரியோர்களை நினைத்துக் கொள்வதுதான். அவர்களைப் போல் நாமும் நாட்டிற்காக தியாகம் செய்ய வேண்டும். நம்முடைய தேவைகளை எல்லாம் குறைத்து கொண்டு
நாட்டின் முன்னேற்றத்திற்கு நம்மால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியும் என்பதை நினைத்து பார்த்து எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவு செய்தால் போதும், மற்றவற்றை நம் பகவான் பார்த்து கொள்வார், அந்த பெரியவர்கள் பார்த்து கொள்வார்கள். பல பெரிய மகாத்மாக்கள் இந்த நாட்டை கட்டி ஆண்டு வருகின்றனர், பாதுகாத்து வருகின்றனர். ஸ்ரீ அரபிந்தோ நிறைய சொல்லியிருக்கிறார், ஸ்ரீ ராமதீர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் எப்பொழுதும் ஏதேனும் ஒரு உருவத்தில் இந்தியாவில் நடமாடிக்கொண்டே இருப்பேன், நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக எத்தனை பாடுபட வேண்டுமோ, அதை ப்ரமோட் செய்வதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த உதவிகளுக்கெல்லாம் நான் துணையாக இருப்பேன் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். நம்முடைய பகவான் திருவண்ணாமலை வீதிகளில் சுற்றித்திருந்த காலங்களிலே மிக மிக சத்தமாக பாரத மாதா கி ஜெய் என்று சொல்லிக்கொண்டே, மகாத்மா காந்தி கி ஜெய் என்று திரும்ப திரும்ப கோஷமிட்டு கொண்டே செல்வார். அதனால் நம்முடைய பகவான் தெய்வ பக்தி மட்டுமல்ல, தேசபக்தியும் நமக்கெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உற்சாகமாக கொண்டாடுவது கலை நிகழ்ச்சிகளோடு அது ஒரு பக்கம் இருந்தாலும், உண்மையில் இந்த தினங்கள் நமக்கு தியாகிகளுடைய தியாகத்தை நினைவுபடுத்த வேண்டும், நாம் எப்படி உழைக்க வேண்டும், எப்படி முயற்சி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்லும் நாட்களாக இருக்க வேண்டும். அதற்கு என்ன விதமான ஆயத்தம் செய்ய வேண்டும், அடுத்த தலைமுறையினரை எப்படி நாம் உருவாக்க வேண்டும் என்று பல பொறுப்புகள் ஆழ்ந்து நினைத்து பார்க்கும் தினம். ஆக நாம் திரும்ப திரும்ப மகாத்மாக்கள் எப்படியேனும் நம் நாட்டை காத்து வருவார்கள். பகவான் சொல்லியிருக்கிறார், எவ்வளவு போர்கள் நடந்தாலும் எந்த ஒரு போரும் இந்தியாவில் அதனுடைய பாதிப்பை காட்டாது, மகாத்மாக்கள் இதை காத்து வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் அவர்களுடைய பங்கை செய்து விடுவார்கள், நாம் நம்முடைய பங்கை செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் நாடு நலமாக இருக்கும். இதை அவரவர்களுக்கு உரிய வகையில் நினைத்து பார்த்து எப்படி செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து கொள்ளலாம். அதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்வோம். ஏனென்றால் இந்த குடியரசு தினம் என்பது என்ன, இந்த இந்தியாவை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான விதிமுறைகளை அரங்கேற்றிய நாள், the supreme law, the constitution of India. இதுதான் நாம் எப்படி எப்படியெல்லாம் நடக்க வேண்டும், மதச்சார்பாக எப்படி இருக்க வேண்டும், கலை விஞ்ஞானம் நாட்டின் பல துறைகளில் எப்படி நீதி வழுவாது ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் வேண்டிய ஆயத்தங்களை செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இந்த வரைமுறைகளை வகுத்து அதை செயல்படுத்தி செயல்படுத்துவதற்காக அரங்கேற்றிய நாள், அவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அதை அந்த விதிகளையும் நாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆகையால் பகவானிடம் நாம் காட்டும் பக்தியோடு இந்த தேசபக்தியையும் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும். அதற்கு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். நம்முடைய நாட்டிற்காக, நாட்டின் நலனுக்காகவும் உலகத்தின் நலனுக்காகவும் நிறைய நாமங்கள் நாம் சொல்லலாம். ஒவ்வொரு நாமமும் அதற்குரிய வேலையை செய்யாமல் போகாது. எந்த பிரார்த்தனைக்காக நாம் நாமம் சொல்கிறோமோ அந்த பிரார்த்தனை பூர்த்தியாகாமல் போக. ஆகவே எதுவுமே செயல்முறையில் செய்ய முடியாதவர்கள் இருந்த இடத்திலிருந்தே நாம் நாட்டிற்காக வேண்டிக் கொள்ளலாம், அதற்காக நாமும் சொல்லலாம். அது பகவானை மிகவும் திருப்திப்படுத்தும்.
இன்றைய பிரார்த்தனையை பகவானிடம் சமர்ப்பிப்போம். பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்து கொண்டே இருக்கிறோம். இந்த உலகத்தை இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவித்து, முற்றிலும் விடுவித்து, தர்ம நெறியில், ஒழுக்க நெறியில் இந்த உலகத்தை ஒரு சகஜ நிலைக்கு கொண்டு வர வேண்டும். மக்கள் மனத்தில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் அழிக்க வேண்டும். பொதுநல நோக்கத்தோடு மற்றவர்களுக்காக உழைத்து வரும் அத்தனை தொண்டர்களுக்கும் தாங்கள் பாதுகாப்பை அளிக்க வேண்டும். எல்லாவித நலத்தையும் கூட்டுவிக்க வேண்டும். பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தி அதற்கு ஒரு ஏற்றத்தை தர வேண்டும். தங்களுடைய திருநாமத்தை இடைவிடாது உச்சரிக்கும் பேரருள் எங்களுக்கு செய்ய வேண்டும். தங்களுடைய திருநாமம், இறை சக்தி நிரம்பிய அந்த திருநாமம், தங்களின் வடிவமாய் இருக்கும் அந்த திருநாமத்தை நாங்கள் சொல்ல சொல்ல அந்த சக்தியானது எங்களை மட்டுமல்ல நம்முடைய நாட்டையும் தூய்மையாக்கும். நாட்டில் உள்ள வேண்டாத கலவரங்களையும் கருத்துக்களையும் அகற்றி முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்லும். தங்கள் கைகளில் மட்டுமே நாங்கள் சிறந்த கருவியாய் செயல்பட வேண்டும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக, தங்களுக்கு பிடித்த வகை செய்து வர வேண்டும். எல்லாவற்றுக்கு மேல் அந்த பேரானந்த பெருநிலை, இறைவனோடு ஒன்றிய நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். தங்களுடைய உயிரோட்டமான இருப்பை நாங்கள் எப்பொழுதும் எங்கும் காண வேண்டும். வாழ்வின் எல்லா நிகழ்வுகளையும் தங்களுடைய சங்கல்பத்தையும் தங்களுடைய லீலைகளையும் கண்டு, அதன் உட்பொருளை உணர்ந்து கொண்டு, அதற்கேற்றபடி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேல் வாழ்வின் கொடிய துயரங்களிலும் கூட ஒளிந்து கொண்டிருக்கும் தங்களுடைய கருணையை உணர்ந்து, அதை நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது, நம்மை இறைவனை நோக்கி தள்ளுவதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதமே என்பதை நாங்கள் உணர வேண்டும். அந்த துயரங்களையே ஒரு காரணமாய் காட்டி தங்களிடமிருந்து விலகுவதற்கு பதிலாக அந்த துயரத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை உணர்ந்து தங்களிடம் மேலும் நெருக்கம் கொள்ள வேண்டும். அதற்காக நன்றியோடு இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு எங்கள் மனம் பக்குவப்பட்டு மேலே செல்ல வேண்டும். உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் எந்தெந்த நிலையில் இருந்தாலும் அந்தந்த நிலையில் உள்ள கொடிய துயரங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து அவைகள் விடுபட்டு அடுத்த மேல்நிலைக்கு செல்ல வேண்டும். நாங்கள் அனைவரும் இந்த பிறப்பு இறப்பு சுழலில் இருந்து விடுபட்டு என்றும் இறைவனோடு ஒன்றிய ஆனந்த நிலையில் உங்கள் தந்தையின் பணிக்கு எங்கள் தொண்டை செய்து வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பிரார்த்தித்துக் கொண்டே இருப்போம். ஜாய யோகி ராம்சுரத்குமார்.